ஹே ஆல், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கேக் செய்யலான்ருக்கேன். சிம்பிளான ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யலான்ருக்கேன். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன்னா, ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், சுகரு, வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், பேக்கிங் பவுடர், பால், அப்புறமா வந்து மைதா மாவு இல்லைனா வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எடுத்து வச்சிருந்த மாவு வந்து தனியாக சளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டு எக்கு வந்து நான் வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஒயிட்டை ஃபஸ்ட்டு பீட் பண்ணும், அப்புறம் தான் எல்லோவை பீட் பண்ணும். இப்போ வந்து நான் ஒயிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நல்லா ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 to 6 minutes அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் நல்லா ஒரு மாதிரி நுற மாதிரி அப்படியே ஒயிட் கலரில் ஃபோம் மாதிரி வரும். அப்படி பார்க்கவே அப்படியே ஸ்பாஞ்சியாக டெக்ஸ்சரில் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த எல்லோவை வந்து இதையும் நல்லா பீட் பண்ணி ஒரு லைட் எல்லோ கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக் மஞ்சக்கரு பீட் பண்ணதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 200 கிராம் சர்க்கரை இருக்குங்களே, அதை வந்து போட்டு நல்லா பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பட்டர், வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து 1 teaspoon வந்து பேக்கிங் பவுடரு, அப்புறமா வந்து 1/4 cup பால் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை மிக்ஸ் ஊற்றிக்கலாம். அப்புறமா வந்து 1 teaspoon வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா பீட்டரில் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி ஒரு 1 second பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவு வந்து ஜென்டிலாக நல்லா, இதை பீட் பண்ணக்கூடாது, இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபுல்லாக. இப்போ வந்து நான் ஒரு சின்ன கேக் பேன் எடுத்திருக்கேன். நான் செய்கிறது சின்ன கேக்குங்கிறதுனால சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேன் அளவுக்கு நான் பட்டர் பேப்பர், பாஷ்மெண்ட் பேப்பரை வந்து கிழித்து அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மேலே லைட்டாக பட்டரை கிரீஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து அப்படியே ஒன்று போல் எல்லாம் சேர்த்து இந்த பேனில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா தான் பேட்டர் ஊற்றணும், இது அப்படியே உப்பி வரும் கேக்கு. இப்போ வந்து அவனை வந்து நான் ஆல்ரெடி 10 minutes வந்து 350 degrees ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேக்கை வந்து அவனில் வச்சிடலாம். இப்போ வந்து அதே 350 degrees ஃபாரன்ஹீட்டை வச்சுட்டு டைமர் வந்து ஒரு 30 to 40 minutes நான் செட் பண்ணிட்டேன். இப்போ கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தாக்க தெரியும், மாவு எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கேக் நல்லாவும் உப்பியும் வந்துருச்சு. இப்போ வந்து கேக்கை நான் வெளியில் எடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 20 minutes வந்து ஆற வைக்க போகிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் அதை அந்த கேக் அப்படியே கவுத்துட்டு அந்த பட்டர் பேப்பரை எடுத்துடணும். வீட்டில் அவன் இல்லைனாலும் இதே கேக்கை வந்து குக்கர்லேயும் செய்யலாம். கீழே சால்ட் நிரப்பி அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அது மேலே ஒரு கேக் பேனை வச்சு மூடிட்டு 40 minutes கழித்து ஓப்பன் பண்ணால் கேக் ரெடி ஆயிடும். இந்த பாருங்கள், சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருந்தது. இந்த சிம்பிளான கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ ஆல் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.